வணக்கம், இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. 16/8/2023 ஆடி மாதம் 31 புதன்கிழமை ஆடி அமாவாசை. இன்றைய தினம் வாராகி தேவி வழிபாடு தவறாமல் செய்யுங்கள். பஞ்சமி திதி எவ்வளவு உகந்த திதியாக கருதப்படுதோ அதே மாதிரி அமாவாசை திதியும் வாராகி தேவி வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த திதியாக கருதப்படுது. பஞ்சமி திதியில் வழிபட தவறியவர்கள் கூட இன்றைய தினம் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமான அதற்குண்டான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி வழிபாடு செய்யும் முறை பற்றியும் சிறப்பு வழிபாடு பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம். இன்றைய தினம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் காலை பிரம்ம முகூர்த்தம், அதன் பின் காலை 6:10 to 7:10 வரைக்கும், அதன் பின் மாலை 4:45 to 5:45 வரைக்கும், அதன் பின் 6:20 to 8:40 வரைக்கும் நேரம் இருக்குது, அதன் பின் 10:20 to 1:10 வரைக்கும் நேரம் இருக்குது. இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் சாத்தியமோ அந்த நேரம் வாராகி தேவி முன் 5 அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க. 5 அகல் விளக்கில் 3 நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு கிழக்கு நோக்கி ஏற்றுக்கோங்க. 3 விளக்கு நல்லெண்ணெய் பஞ்சுத்திரி கிழக்கு நோக்கி ஏற்றிக்கணும். 2 அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு வடக்கு திசை நோக்கி ஏற்றி வைக்கணும். இவ்வாறு ஏற்றி வைக்கும் போது இன்றைக்கி செய்ய வேண்டிய சிறப்பு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தட்டில் பச்சரிசி பரப்புறீங்க இல்லையா, இந்த பச்சரிசி சுற்றிலும் பார்த்தீங்கன்னா மிளகை வந்து நீங்கள் பரப்பிக்கணும். பச்சரிசி மேலே அரிசி வைப்பீங்க, அதை சுற்றிலும் ஒரு கை மிளகு எடுத்து, ரொம்ப வேண்டாம் ஒரு கைனா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சுற்றிலும் பரப்பிக்கோங்க. வழிபாடு முடித்த பிறகு அந்த மிளகை எடுத்து நீங்கள் தனியாக வச்சு எப்போவாவது வெளியில் போகும்போது கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. உடனே செய்யணும்னு இல்லை, வழிபாடு முடிந்த பிறகு அல்லது நாளைக்கு காலையில் நீங்கள் மறு வழிபாடு செய்யும்போது நீங்கள் அந்த மிளகை மட்டும் அதிலேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கணும். அரிசி எடுக்கக்கூடாது, மிளகை மட்டும் அதிலேருந்து கலெக்ட் பண்ணி எடுத்து ஒரு காகிதத்துலேயோ ஒரு துணிலேயோ போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியே போகும்போது கால் படாத இடத்துல கொண்டுட்டு போய் அதை அப்புறப்படுத்திடுங்க. இதுதாங்க நாளைக்கு செய்ய வேண்டிய சிறப்பு வழிபாடு. அமாவாசை தினத்தில் வாராகி தேவி முன்னாடி ஏற்றி வைத்த விளக்கின் அருகே நீங்கள் மிளகை போட்டு விளக்கேற்றும்போது உங்களுக்கு எதிரி தொல்லை இருக்காது, பணப்பிரச்சனை இருக்காது, உங்கள் வீட்டில் தீய சக்தியோட தாக்கம் கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் வைக்க வேண்டிய நிவேதனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறாமல் கண்டிப்பாக பானகம் வைக்கணுங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வைக்கலாம், வேர்க்கடலை வைக்கலாம், மாதுளை வைக்கலாம், தேன் வைக்கலாம், பழங்கள் வைக்கலாம், கேரட் வைக்கலாம், உருளைக்கிழங்கு வைக்கலாம். இப்போ நான் சொன்னதில் மற்றதில் எது உங்களுக்கு சாத்தியமோ அதை வைங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் பானகம் வைத்தே ஆகணும். அவ்வாறு பானகம் தயாரிக்கும் போது பானகத்தில் கண்டிப்பாக சுக்குத்தூள் நீங்கள் வந்து சேர்த்துருக்கணும். சுக்குத்தூள் சேர்த்து வைக்கும் பானகத்தை அமாவாசை திதியில் வாராகி தேவிக்கு வைத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பான விஷயமாக கருதப்படுது. இன்றைய தினம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தை இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்தே சொல்லுங்கள். நான் சொல்லக்கூடிய பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சிலர் சொல்கிறீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே வரமாட்டேங்குது அப்படிங்கிறீங்க, நீங்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் மந்திரத்தை அனுப்பி வைப்பேன். வாட்ஸ்அப் எண் பார்த்தீங்கன்னா 9344692042, இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்கள். வாராகி தேவிக்கு நாளைய தினம் பார்த்தீங்கன்னா தாமரை மலர் இல்லை அப்படின்னா மஞ்சள் நிறங்களால் ஆன மலர்களை சாற்றி வாசனை மிகுந்த மலர்களை போட்டு அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும். மிக எளிமையான இந்த வழிபாட்டு முறையை ஆடி அமாவாசை தினத்தில் தவறாமல் செய்யுங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உபயோகமாக இருப்பதாக உங்கள் மனசுக்கு தோணுச்சு அப்படின்னா உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீங்களோ அந்த கருத்தை வாட்ஸ்அப் மூலம் சொல்லுங்கள், நான் நிச்சயமாக அதை பற்றிய விளக்கமும் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் நிறை குறைகள் இருந்தாலும் கூட அதற்கு நான் நிச்சயமாக உங்களுக்கு பதிலளிக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், இன்னும் எண்ணற்ற தகவல்கள் தொடர்ந்து வர இருக்குது. பஞ்சமி யாக வேள்வியில் கலந்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்கள், அதை பற்றிய தெளிவான விளக்கமும் கொடுக்குறேன். வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும், நல்லதே நடக்கும்.